Congratulations to India Glitz for over 1 million subscribers. I'm not a person who's really been out on shows, but this is my second time here and it's wonderful being here each time. Congratulations, keep it up. Thank you so much, India Glitz. Ipo 1 million subscribers across panni number 1 entertainment channel avum overall Tamil channels la third position liyo irukku. Nethiki night alla enga office la yarum veetukku povae illa. 5 4 3 2 1 appadina countdown potu and the 1 million subscribers reach pannumbodhu eppadi irundhuchu theriyuma? Simple ah sollanuna thala thalapathi padatha first day first show paathu getta veli varumbodhu opposite la thala thalapathiye namakku munnadi ninna eppadi irukku appadi irundhuchu. பட் நாங்கள் இந்த அளவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கோம்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் தான் காரணம். 1 week எவ்வளோ ஸ்வீட் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கீங்களே, ஆல்ஃபர்ட், டிராகன் பால்ஸ், லக்ஷ்மி, அனு கோபிநாத், ஜாய்ஸி ஸ்வீட்டி, வெங்கடேஸ்வரன் ரகுநாத், ஈஃபா தமிழ், விக்னேஷ் ஜெகன், ஆனந்த் குணபாண்டியன், விஜய் தேஜாஸ், எலியாயி, இப்படி பல பேர் 1 week விஷ் பண்ணிட்டுருக்கீங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை இன்னும் அதிகமாக கண்டிப்பாக இந்தியா கிளிஸ் கிட்டேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. பட் நாங்கள் 1 million சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண எங்களோட பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த இந்தியா கிளிஸ் டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நரகாசுரன் படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை கொடுத்தவர் தான் யங் டைரக்டர் கார்த்திக் நரேன். இவர் டைரக்ஷன்ல அரவிந்த் சுவாமி, ஸ்ரியா சரண், சந்தீப் கிஷன் இன்னும் பல பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் நரகாசுரன். கௌதம் வாசுதேவ் மேனன் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டரோட படத்தோட டீம் இதை ஷேர் பண்ணிருக்காங்க. சரி, எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்டர் பாத்தீங்கல்ல, அடர்ந்த காடு, அதுக்கிடையில சன்லைட், படத்தோட ஷூட்டிங்க ஊட்டியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நரகாசுரன் படத்தோட ஷூட்டிங்காக அரவிந்த் சுவாமி ஊட்டி வராரா? கோயம்புத்தூர் வழியா தானே வருவாரு அப்படின்னு சொல்லி இப்பயே வெயிட் பண்ணாதீங்க. அவர் வர இன்னும் 2 weeks ஆகும். இப்பதான் கொடைக்கானல் இருக்காரு. ஏன்னா இந்த பெப்சியோட ஸ்ட்ரைக்னால பிளான் பண்ண மாதிரி வணங்காமுடி படத்தோட ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ண முடியலையா. இப்பதானே ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. சோ செல்வா டைரக்ஷன்ல அரவிந்த் சுவாமி நடிக்கிற வணங்காமுடி படத்தோட ஷூட்டிங்க தூத்துக்குடியில முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொடைக்கானல் போய் 15 days ஷூட் பண்ணிட்டு தான் அரவிந்த் சுவாமி அங்கிருந்து ஊட்டிக்கு போறாரு. இந்த ஒரு கிளைமேட்ல ஊட்டி கொடைக்கானல்னு பாவா அரவிந்த் சுவாமி குளிர்லயே கஷ்டப்படுறாரு. பட் இது வேர்த்தான கஷ்டம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா படத்து மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் கௌதம் மேனன் சில விஷயங்களை அவரோட சோசியல் பேஜ்ல அப்டேட் பண்ணிருக்காரு. நரகாசுரன் படத்து மூலமா கார்த்திக் எங்களையும் தமிழ் சினிமாவையும் ஒரு படி முன்னாடி கொண்டு போறாரு. We are filming from today, best of luck, cast and crew to us அப்படின்னு அப்டேட் பண்ணிருக்காரு. சரி, இந்த நரகாசுரன் என்ன மாதிரியான கதை? துருவங்கள் 16 மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டார்க் எமோஷனலான ஒரு இன்டென்ஸ் சஸ்பென்ஸ் ட்ராமா அப்படின்னு அப்டேட் பண்ணிருக்காரு. அதோட ஸ்ரேயா சரண் மட்டும் இல்லாம நம்ம மீசமுருக்கு ஆத்மிகா இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீடா நடிக்கிறாங்களாம். மேபி சந்தீப் கிஷனோட பேரா கூட இருக்கலாம். பட் அரவிந்த் சுவாமியோட அப்கமிங் மூவிஸ்ல நரகாசுரன், சதுரங்க வேட்டை, பாஸ்கர் ஒரு ராஸ்கல் இல்ல வணங்காமுடி, இந்த 4 படங்கள்ல நீங்க எந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த வித்யாவோட ஷேர் பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜனனி, முகமது திருமேனி, ஸ்பைடர்மேன், திவ்யா, நிதின், சங்கர் மாதிரியான பல பேர்த்தோட ஸ்வீட்டான கமெண்ட்ஸுக்கு.